Hi friends, welcome to SFJ family. இன்னைக்கு பார்க்க போற டாப் இன்வென்ஷன்ஸ் எல்லா செக்யூர்டான இன்வென்ஷன்ஸ். அப்புறம் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போற மாதிரியும் கூட இன்வென்ஷன்ஸ். எல்லாம் வேற லெவல் யூஸ் கூட. அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டேப் லாக், டேப் லாக் லைட். இதுக்கு கீ தேவையில்லை, எந்த கோடும் தேவையில்லை. அதுக்கு பதிலாக அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு ஃபோன் அன்லாக் பண்ணுற மாதிரி இந்த லாக்கை ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ண முடியும். வெளியே ஏதாவது லாக் போடுறதுக்கு லாக் அண்ட் கீ கொண்டு போக தேவையில்லை. கோட் லாக்கும் ஞாபகம் வைக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த டேப் லாக்கும் நம்ம ஃபிங்கரும் இருந்தாலே போதும். அவசரத்துக்கு நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லைனா கூட இந்த டேப் லாக்கில் நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த லாக்கை யாராவது உடைக்க ட்ரை பண்ணாங்கன்னா இது அலாம் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். அப்புறம் போய் அவங்ககிட்ட சொல்லலாம், டே பேக்கு, அது என்னோடய லாக்கு, கை வச்சு நான் கொடுப்பேன்டா உனக்கு ஷாக்கு. ஆஹாஹா, இந்த சேர்க்கிறதுக்கு அப்படிலாம் ஓடி போயிருப்பான். இந்த டேப் லாக்கில் லித்தியம் அயன் பேட்ரி இருக்குது. அது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் 3 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் 4.1 சப்போன் மூலயமா கூட ஓப்பன் பண்ண முடியும். டேப் லாக் லைட் டேப் லாக்கை விட இன்னும் லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் இருக்கிற பேட்டரி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ரெண்டு லாக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ தண்ணியை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆகஸ்ட் ஸ்மார்ட் லாக், இது ஒரு வைஃபை ஸ்மார்ட் லாக். ஸோ இதை ரிமோட் மூலயமா கூட கண்ட்ரோல் பண்ணலாம் டோர் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா பார்க்கலாம். இது அமேசான் சேல்ஸ்லேயும் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வெளியே எங்கே இருந்தாலும் சரி ஃபோனில் லாக் அண்ட் அன்லாக் பண்ணலாம். இந்த லாக்குனால நிறைய யூஸ் இருக்குது. ஏன்னா எந்திரிச்சு போய் டோர் லாக் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா லாக் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு ஒரு வெளியே எங்கேயாவது இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ ஆண்டி, அங்கிளா, என் டோர் கொஞ்சம் லாக் ஆயிருக்கா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வேறு லெவல் இன்வென்ஷன் தானே. இந்த லாக் பெட்ரூம் டோர்லேருந்து பாத்ரூம் டோர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காண்டோ சைக்கிள்ஸ் கைடட் டிசைன். இவங்க ஐ ட்ராக்கிட்னு ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு செக்யூரிட்டி டிவைஸ். இது சார்ஜே பண்ணாமல் 1 வருஷத்துக்கு உழைக்கும்னு சொல்கிறாங்க. யூகேல சைக்கிள் திருட்டு நிறைய நடக்குமாமா. ஒவ்வொரு 6 நிமிஷத்துக்கும் 1 சைக்கிளை சார்ட்டையாக போட்டு போயிடுவாங்களாமா. ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ட்ராக்கிங் டிவைசஸ் இருக்குது, பட் அது யூஸ் பண்ணவும் கஷ்டம் அண்ட் காஸ்ட் ஜாஸ்தியும் கூட. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப் வைக்க தான் இவங்க ஐ ட்ராக்கிட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது சைக்கிள் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ ட்ராக்கிங் டிவைஸ் மாட்டிருக்கோம்னு யாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. உங்கள் சைக்கிள் எங்கே இருக்குன்னு ஜிபிஎஸ் மூலமாக பார்க்கலாம். இதுக்கு ஐ ட்ராக்கிட்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணலாம். நம்ம சைக்கிளை யாராச்சும் எடுத்துகிட்டு போக நினச்சி லைட்டாக நவுத்தினாலே மோஷன் சென்சர் மூலயமா நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ராக்கர் பார்க்க பென் மாதிரி தான் இருக்கும். இது லைட் வெயிட், நம்மளே கூட ஈஸியாக சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய ட்ராக்கர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும் ப்ளூடூத் மூலயமா. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் சார்ஜ் பண்ணணும். இதுக்கு சொல்யூஷன் தான் ஐ ட்ராக்கிட். இது நீங்கள் உங்கள் சைக்கிளில் நிறுத்திட்டு ஊருக்குள்ளே எங்கே வேணும்னாலும் சுற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. ட்ராக்கர் டிவைஸ் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. சிட் பேக் ஜென் எக்ஸ், இதுதான் வேர்ல்ட்லேயே வச்சு காம்பாக்டான சேர். இந்த சேர் எங்கே வேணும்னாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஜோப்பில் கூட ஈஸியாக கேரி பண்ணுற சைஸ் தான். நம்ம ஊருக்கு யூஸ் பண்ணலாம். எவனாவது பார்த்து எவன்டா இவன் குச்சியில் உட்காந்துட்ருக்கான்னு சொல்லி தட்டி விட்டான்னா முடிஞ்சது எலும்பு உடஞ்சி கர வேண்டியது தான். பட் இருந்தாலும் இது செம இன்வென்ஷன் தான். ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணது சர்க்காரு, மறக்காமல் இந்த சேர் வாங்கி உட்காரு, உட்காருங்க. இருந்தாலும் இது வேறு லெவல் தான். சோடா பாட்டில் ஸ்பீக்கர், இது நேம் சோடா பாப். இது எதுக்கு மெயினாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போர்ட்டபிள் ஸ்பீக்கரும் வேறு லெவலில் இருக்கணும்னு.
இந்த ஸ்பீக்கர் கூட அவங்களே ஒரு பாட்டில் கேஸும் கொடுக்குறாங்க, அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரோட பேஸ் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டபுள் சைடில் இருந்தும் ஸ்பீக்கரில் சவுண்ட் வரும். ஸோ வேறு லெவலில் தான் இருக்கும். இதோட பேட்டரி லைஃப் 30 hours வரைக்கும் வரும். இவங்க கொடுக்குற பாட்டில் கேஸ் இந்த ஸ்பீக்கருக்கு ப்ரொடக்டிவ் கேஸாகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கேஸில் ஃபிக்ஸ் பண்ணி சாங் கேட்கும்போது பாட்டிலில் இருந்து சவுண்ட் வரும் சொல்கிறாங்க. ஸ்பீக்கரில் இருந்து ஏர் அந்த பாட்டிலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி பாட்டம் வழியாக ஏர் வெளியே வரும். அது தனியாக வராது, நம்ம கேட்குற சாங் சவுண்டையும் கூட்டிகிட்டு வரும். பசாமையாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோவில் நிறைய மொக்க போட்டிருப்பேன். அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப். இது கேளுங்க, மறக்காமல் பண்ணுங்கள் லைக்கு, இல்லைனா நான் பண்ணுவேன் ஸ்ட்ரைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.